கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் முன்பாக பொதுமக்களை உபயோகிக்கும் பாதசாரிகளுக்கான ஸ்மார்ட் சிக்னலை கோவை மாநகர போக்குவரத்து பிரிவு காவல் துணை ஆணையர் மதிவாணன் துவக்கி வைத்தார். கோவை காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் உள்ள நகர பேருந்து நிலையம் முன்பாக ஆயிரக்கணக்கானோர் சாலையை கடந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்னர்வீல் என்ற தன்னார்வ அமைப்பு சார்பில் சுமார் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்களே பயன்படுத்தும் வகையில் பாதசாரிகளுக்கான பிரத்யேக ஸ்மார்ட் சிக்னல் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா நடைபெற்றது. அதில் கோவை மாநகர காவல்துறை போக்குவரத்து பிரிவு துணை ஆணையர் மதிவாணன் பங்கேற்று சிக்னல் செயல்பாட்டை துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பொதுமக்கள் சாலையை கடப்பதை பாதுகாப்பாக சாலையை கடப்பதை உறுதிப்படுத்துவதற்காக கோவை மாநகர காவல் ஆணையர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 2 சிக்னல் வந்து இப்போது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த எதுக்காக செலக்ட் பண்ணோம்னா, இது வந்து காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் அண்ட் நகர பேருந்து ரெண்டுமே இருக்குது. நகர பேருந்துகளிலிருந்து மத்திய பேருந்துகளுக்கு போகக்கூடியவங்க, மத்திய பேருந்துகளிலிருந்து நகர பேருந்துகளுக்கு வரவங்க பொதுமக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமான அளவில் சாலையை கிடப்பதுனால இவங்க பொதுமக்களே வந்து அவங்களை ரெகுலேட் பண்ணி போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சிக்னல்லையும் வந்து புஷ் பட்டன் இருக்குது. அந்த புஷ் பட்டனை பொதுமக்களே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து க்ரீன் சிக்னல் கிடைச்ச உடனே அங்கே ரெட் ஆகிடும். நம்ம நார்மல் சிக்னல் வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ரெட் சிக்னல் வந்துடும், அவங்க பாதுகாப்பாக வந்து கடக்கலாம். இப்போ முதல் கட்டமாக அதுக்கு உடனே பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமாக வச்சுருக்கோம். எல்லாமே பொதுமக்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நாங்கள் பண்ணிட்டோன்னு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் பண்ணிட்டோம். இந்த இப்போ ஏற்பாடு பண்ணது வந்து நம்ம இன்னர்வியில் என்ஜிஓ அமைப்பு வந்து அவங்களுடைய அந்த அமைப்பு மூலயமா அந்த இதில் வந்து நிறுவனம் இப்போ வந்து அவங்களும் மாநகர காவல்துறை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அதுதான் இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணலை. இப்போ அந்த ரெட் சிக்னல் விழுந்த உடனே பொதுமக்கள் வந்து சாலையை வந்து கலந்துக்கலாம். ஒரு 120 செகண்ட் வந்து வெயிட்டிங் மூமெண்ட்டுக்காக டைமிங் கொடுத்துருக்கோம். பொதுமக்கள் வந்து கண்டினியூஸாக அழைக்கிறாலும் ப்ரெஸ் பண்ணாலும் பண்ணாது. 120 செகண்ட் முடிஞ்ச பிறகு அடுத்த இது வரும். அதில் பொதுமக்கள் வெயிட் பண்ணி இந்த இடத்துல அந்த டைம் வந்தவொடனே அதுக்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணி சாலையை கலந்துக்கலாம். இதில் வந்து காவல்துறையோ மற்ற உதவியோ இல்லாமல் பொதுமக்களே வந்து கடக்கிறதுக்கு பாதுகாப்பாக கடக்கணும் ஏற்பாடு வந்து பண்ணியிருக்கோம். நம்ம இப்போது நம்ம இதை ஆப்ரேட் பண்ணும்போது வேறு என்னென்னலாம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி செய்தாலும் நம்ம செட்டப் பண்ணுறதுனால இது பண்ணியிருக்கோம். இதை ரிவேட் பண்ண வரைக்கும் ஒரு வாரம் 10 டேஸுக்கு எங்கள் போக்குவரத்து காவல்துறை சார்பில் எங்களுக்கு வந்து தனியாக வந்து காவலர்களை அப்ரோச் பண்ணுவோம். அவங்க வந்து பொதுமக்களுக்கு வந்து இதுக்குள்ளான வந்து ஆலோசனைகளை வந்து வழங்குவோம். ஒன்றுமே வராது. இப்போ அதுக்காக கைட் பண்ணுறதுக்காக பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் போட்டிருக்கோம். அவங்க ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ரெஸ் பண்ணால் இந்த இதில் வந்து அவங்களுக்கு க்ரீன் வந்துடும், அது ரெட்டு வந்துடும். அதை பாதுகாப்பாக கிராஸ் பண்ணிக்கலாம். அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஒரு 1 மந்த் கூட வந்து நம்ம காவலர்களை போட்டு ரெண்டு பக்கம் வெஹிக்கிளை கட் பண்ணி ஒரு ரெகுலேட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பழகிட்டோம். ஏன்னா புது ஏற்பாடுனால கொஞ்சம் முதல்ல வந்து வாங்க, அப்புறம் எல்லாமே பழகிடுவாங்க.